சேர சோழ பாண்டியர்களாய் இந்த நாட்டை ஆண்டது மல்லர் இனம். தமிழ் குடி உறவுகள் அனைவருக்கும் வேந்தன் ஊடகத்தின் சார்பில் வணக்கம். சமூக நீதி போராளி ஐயா இமானுவேல் சேகரனார் அவர்களின் நற்பெயருக்கும், அவர் முன்னெடுத்த சமூக நல்லிணக்க போராட்டத்திற்கும், அவர் கொள்கைக்கும் களங்கம் ஏற்படுத்தும் வகையில் சில சாதி வரி பிடித்த கூட்டம் வலைத்தளங்களில் ஒருமையில் இமானுவேல் தியாகியா, இமானுவேல் என்றால் யார், இமானுவேல் சேகரன் இவர் இந்துவா அல்லது கிறித்தவரா, இவர் உண்மையில் வாழ்ந்தாரா, இவர் இராணுவ வீரரா இல்லையா, அதற்கு என்ன சான்று இருக்கிறது, இவரை தேசிய தலைவர் என்று எப்படி சொல்லலாம், இவர் வரலாறு புனையப்பட்ட கதைகள் என்று படித்தும் அறிவில்லாத சில முட்டாள்கள் பேசியும் எழுதியும் வருகிறார்கள். இதனை நமது சமுதாய தலைவர்கள் கண்டிக்காதது வேதனையை ஏற்படுத்துகிறது. அந்த சாதி வெறிபிடித்த கூட்டத்திற்கு ஐயா தங்க செங்கதிர் அவர்கள் எழுதிய ஈகப் பிரிஞ்சுடர் இமானுவேல் சேகரன் 100 என்கிற இந்நூலில் உள்ள தரவுகள் தக்க பதிலடி கொடுக்கும் என்று நம்புகிறேன். எண்ணமும் எழுத்தும் கருப்பின மக்களின் விடியற்காய் சமர் புரிந்த ஒரு போராளியை அந்த இனத்தில் பிறந்த காரணத்திற்காக கருப்பினவாதியாக குறுகி பார்ப்பதில்லை. கருப்பின மக்களின் உரிமைக்காக நீண்டகாலம் போராடிய நெல்சன் மண்டேலா கருப்பின மக்களின் தலைவராக மட்டுமல்லாது உலக தலைவராக போற்றப்பட்டார். ஏகாதிபத்திய சூழலில் இருந்து வெளிவந்த ஒருவர் ஏகாதிபத்தியத்திற்கு எதிராக போராடி உச்சம் தொடுகையில் அவரை ஏகாதிபத்தியவாதியாக யாரும் சொல்வதில்லை. இந்திய துணைக்கண்டத்தில் மட்டும் சாதி தீண்டாமைக்கு எதிராக போராடுபவர் முற்பட்ட பிற்படுத்தப்பட்ட சாதியினராக இருந்துவிட்டால் தீண்டாமை ஒழிப்பு போராளி என்ற பட்டம் கொடுத்து கொண்டாடப்படுவதும், ஒடுக்கப்பட்ட சாதியில் பிறந்த ஒருவர் சாதி தீண்டாமை கொடுமைக்கெதிராக களமாடுகையில் அவரின் நோக்கத்திற்கு முரணாக சாதியவாதி என்ற முத்திரை குத்தப்படுவதுமான வரலாற்று வினோதம் நிகழ்ந்து கொண்டிருக்கிறது. தமிழ் சமூகத்தின் புறக்கணிப்புகளை எல்லாம் கடந்த பிறகுதான் அவர்களால் பொதுவெளிக்கு வர முடிகிறது. தியாகி இமானுவேல் சேகரனாரும் இப்படியான உளவியல் இடுக்கில் சிக்கிக்கொண்டவர்தான். ஆனால் அவரின் செயல்பாடோ சாதியவாதிகளின் சிந்தனை போக்கிற்கு முற்றிலும் எதிரானதாக இருந்தது. அவர் வாழ்ந்த குறுகிய காலங்களில் சாதியத்தை தாங்கி பிடிக்கும் எண்ணம் துளியுமின்றி அனைத்து சமுதாய மக்களையும் அணிதிரட்டி போராடினார் என்பதை அவரின் வரலாற்றை விரிவாக தேடுகின்ற போது தெரிந்து கொள்ள முடியும். சாதி ஒழிப்பு காலத்தில் வீரஞ்செறிந்த போராட்டத்தை முன்னெடுத்த தியாகி இமானுவேல் சேகரனார் அவர்கள் நூற்றாண்டை நோக்கி வீறுநடை போட்டு கொண்டிருக்கிறார். தனது அர்ப்பணிப்பு மிகுந்த கள செயல்பாடுகளால் உழைக்கும் மக்களின் உள்ளத்தில், சிந்தனையில், வாழ்வியல் பண்பாட்டில் இன்றும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். சுயமரியாதை, சமத்துவம், சகோதரத்துவம் கோரும் இமானுவேல் சேகரனாரின் வரலாறு மக்கள் உரிமை போராட்டத்தில் நிற்பவர்களுக்கு இன்றும் வழிகாட்டியாய் திகழ்கிறது. நாடு போற்றும் நாயகனான சமூகநீதி போராளி ஐயா இமானுவேல் சேகரனாரை இன்றைய தலைமுறையினர் வெறுமனே தரிசிக்க முற்படுவதை தவிர்த்து அவர் விட்டு சென்ற லட்சிய பாதையை செழுமைப்படுத்தி அடைய வேண்டிய இலக்கை நோக்கி அணியமாக வேண்டியது அவரின் தியாகத்திற்கு பொருத்தமான செயலாக இருக்கும். அதற்கு சமூகநீதி போராளி ஐயா இமானுவேல் சேகரனாரை பற்றிய வாசிப்பு மிகவும் அவசியமானதாகிறது. கடந்த கால வரலாற்றை அறியாதவர்கள் நிகழ்காலத்தை நமக்கானதாக தக்க வைத்து கொள்ள முடியாதல்லவா? எனவே இமானுவேல் சேகரனாரை பற்றிய வரலாற்று தேடலை விரிவுபடுத்தும் முயற்சியே இந்நூல். கள ஆய்வில் சேகரித்தெடுத்த புதிய தரவுகளை உள்ளடக்கிய ஈகப் பெருஞ்சுடர் இமானுவேல் சேகரனார் 100 என்கின்ற நூலின் வாயிலாக உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். 7 ஆண்டுகால எண்ணமும் களப்பணியும் 1 ஆண்டுகால எழுத்துமே இப்போது நூல் வடிவம் பெற்று உங்கள் அன்பு கரங்களில் தவழ்கிறது.
இது முழுமையான வரலாற்று ஆவணமல்ல. மகத்தான போராளியின் வரலாற்றை எளிய முறையில் மக்களிடம் கொண்டு சேர்க்கும் சிறுமுயற்சி அவ்வளவே. ஈகியின் வரலாற்றை எழுதும் பொருட்டு தகவல்களை தேடுகையில் எனக்கு பலர் பலவாறு உதவியிருக்கிறார்கள். அவர்களை இங்கு நினைவுகூற கடமைப்பட்டிருக்கிறேன். சமூக நீதி போராளி ஐயா இமானுவேல் சேகரனாரின் மூன்றாவது புதல்வியான திருமதி சுந்தரி பிரபாராணி அவர்கள் தன் அப்பா குறித்து அம்மா அமிர்தம் கிரேஸ் கூறியதாக பல்வேறு சம்பவங்களை நினைவு கூர்ந்தார். அது எனக்கு புதிய தகவலாக இருந்தது. சில தகவல்களை தனது உறவுக்கார பெரியவர்களிடம் தொலைபேசியில் கேட்டு சொன்னார். தோழர்களோடு வீட்டிற்கு செல்லும் ஒவ்வொரு முறையும் உள்ளன்போடு வரவேற்று உணவு கொடுத்து எங்களுடன் நீண்ட உரையாடுவார். சமூக நீதி போராளி ஐயா இமானுவேல் சேகரனார் படுகொலைக்கு பிறகு அவரின் குடும்பம் பட்ட வலி சுமந்த நினைவுகளை சொல்லும்போது கண்கள் குளமானது. அவர் இந்நூலுக்கான வாழ்த்துறையும் எழுதியுள்ளார். தியாகி இமானுவேல் சேகரனாரின் பெயரன் சகோதரர் சக்கரவர்த்தி அவர்கள் இமானுவேல் சேகரனார் கைப்பட எழுதிய கடித நகல், மதமாற்ற ஆவணம் மற்றும் குடும்பத்தின் பழைய புகைப்படங்களை தேடி எடுத்து கொடுத்து உதவினார். மேனாள் இராணுவ வீரரான ஐயா இயேசு அடியான் அவர்கள் தனது முதுமொழியில் இமானுவேல் சேகரனாரோடு தங்கியிருந்த இளமைகால நட்பினை நினைவுகளாக பகிர்ந்தார். இருவரும் இராணுவத்தில் ஒன்றாக பணியாற்றியவர்கள், நெருங்கிய உறவினர்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. அண்மையில் இவர் மறைவைத்துவிட்டார் என்பது வருத்தமான செய்தி. பேரையூரை சேர்ந்த திரு பவுல் ஆசிரியர் அவர்கள் அக்காலகட்டத்தில் முதுகுளத்தூர் நகரத்தில் TELC நடத்திய மாணவர் விடுதியில் காப்பாளராக பணியாற்றியவர். அமைதி கூட்டத்திற்கு அடுத்த நாள் முதுகுளத்தூர் பேருந்து நிலையத்தில் தியாகியோடு பேசி கொண்டிருந்த அனுபவத்தை குறிப்பிட்டார். சமூக நீதி போராளி ஐயா இமானுவேல் சேகரனாரின் கொலை வழக்கின் அரசு தரப்பு சாட்சியான காங்கிரஸ்காரர் என்று அழைக்கப்படுபவரான ஐயா வேலு அவர்கள் வழக்கு தொடர்பான சில தகவல்களை பகிர்ந்தார். முதுபெரும் இடைநிலை ஆசிரியரான திருமதி ரோசியம்மாள் அவர்கள் இமானுவேல் சேகரனாரின் துணைவியரான அமிர்தம் கிரேஸ் அவர்களோடு பணியாற்றிய நினைவுகளை சொன்னார். தியாகி இமானுவேல் பேரவையின் பொதுச் செயலாளர் தோழர் பு சந்திரபோஸ் அவர்கள் போராட்டக் களத்தில் ஈகியை பற்றி தமக்கு கிடைத்த தகவல்களை சொல்லி நூலார்வம் காட்டியதோடு அணிந்துரையும் வரைந்தளித்து தந்துள்ளார். அன்புக்குரிய தோழர் குளத்தூர் மணி அவர்கள் அலைபேசியில் அழைத்து அணிந்துரை வேண்டுமென்று கேட்டவுடன் நேரத்தை ஒதுக்கி அதனை முகமலர்ச்சியோடு எழுதி கொடுத்தார். 2018 இமானுவேல் சேகரனாரின் நினைவேந்தல் நிகழ்வுக்கு வருகை தந்த தோழர் வடிவேல் ராவணன் தியாகியின் கள செயல்பாடு குறித்த நிறைய தகவல்களை சொன்னதோடு அவர் எழுதிய நூலினையும் படிக்க தந்தார். மேலும் வாழ்த்துறையும் வழிகாட்டுதலும் நல்கிய மதிப்புக்குரியவர்களான தோழர் பொறியாளர் மு ஊர்காவலன், தோழர் வை தேவதாசு, பொறியாளர் ச இராசு, என் எழுத்தின் மீது எப்போதும் அக்கறை காட்டும் பாசமிகு சகோதரர் தானா இளங்கண்ணன், நூலை அழகிய முறையில் வடிவமைப்பு செய்துள்ள தோழர் யுகன், கேட்டவுடன் தியாகியின் படத்தை வரைந்து அதை தன் முகநூல் பக்கத்திலும் பதிவிட்ட சமூக மாற்ற சிந்தனையாளர், நாடறிந்த இயக்குனர், நடிகர், ஓவியர் என பன்முகத்திறமை கொண்ட தோழர் பொன்வண்ணன், ஓவியர் டிராஸ்கி மருது, இயக்குனர் அமுதன் பச்சைமுத்து, நான் எழுத்து பணியில் மூழ்கிடும் போதெல்லாம் இல்லப் பொறுப்பை தனியாளாய் தாங்கி சுமக்கும் அன்பிற்கினிய வாழ்வினையர் சோ மலர்வெளி, அன்பு குழந்தைகள் சமரன், கார்கி மற்றும் இந்நூலுக்காய் உதவி புரிந்த உறவுகள் அனைவருக்கும் வற்றா அன்பை என் மாறா எழுத்தின் வாயிலாக தொடர்ந்து வெளிப்படுத்துவேன். தோழமையுடன் தங்க செங்கதிர் புலியூர். 1. பிறப்பும் பெற்றோரும். ஆற்றுப்பெருக்கால் அடிசுடும் நாட்களிலும்
ஊற்றுப்பெற்கால் உலகூட்டும் வையை என்று சங்க இலக்கியங்கள் போற்றும் வையையாறு பாய்ந்து வளங்கொழித்த ராமநாதபுரம் மாவட்டத்தில் வைகையாற்றின் தென்கிழக்கே பரமக்குடி அருகிலுள்ள செல்லூர் என்ற கிராமத்தில் 1924 அக்டோபர் 9 இமானுவேல் சேகரனார் பிறந்தார். இமானுவேல் சேகரனாரின் தந்தையார் சேது என்கிற வேதநாயகம். மக்கள் வேதநாயகம் வாத்தியார் என்று அழைத்தாலும் அவர் தொழில்முறை ஆசிரியர் அல்ல, சிறந்த கல்வியறிவு பெற்றவர் என்பதால் மாணாக்கர்களுக்கு மாலை நேர வகுப்பெடுப்பார். அதனாலேயே வாத்தியார் என்ற பட்டப்பெயர் அவரின் பெயருக்கு பின்னால் ஒட்டிக்கொண்டது. நிலபுலங்கள் வாக்கிய பெற்ற கிறிஸ்தவ மதத்தவர். இவர் இளம் வயதில் போலியோ தாக்கியதின் காரணமாக சிறிது கால் உறுப்புகள் குறைபாடுடையவராக இருந்தார். எனினும் சுறுசுறுப்பாக இயங்கும் ஆற்றல் கொண்டவர். தியாகியை 25 சுமந்து ஈன்றெடுத்த தாயார் யானசுந்தரி அம்மாள் ராமநாதபுரம் மாவட்டம் முதுகுளத்தூர் அருகிலுள்ள வீராம்பல் கிராமத்தை சேர்ந்தவர். செய்தித்தாள் படிக்கும் அளவிலான கல்வி அறிவு பெற்றவர். கிறிஸ்தவம் தழுவிய நடுத்தர வர்க்க பொருளாதார பின்னணியுடையது இவரது குடும்பம். இவர்களது இனிய இல்லற வாழ்வில் 2 ஈன்றெடுத்தனர். தலைமகனாக பிறந்தவர் சமூக நீதி போராளி ஐயா இமானுவேல் சேகரனார் அவர்கள். இளையவர் ஐயா துரைராஜ் அவர்கள். நீங்கள் பார்க்கும் இந்த புகைப்படம்தான் ஐயாவின் உண்மையான புகைப்படம். 2. தொடக்க கல்வியும் உயர்நிலை கல்வியும். சமூக நல்லிணக்க போராளி ஐயா இமானுவேல் சேகரனார் உரிய பருவமெய்திய நிலையில் செல்லூரில் உள்ள அரசு தொடக்கப் பள்ளியில் பள்ளி படிப்பை தொடங்கினார். ஆசிரியர் சாமிதாஸ் என்பவர் அவருக்கு தொடக்க கல்வியை பயிற்றுவித்தார். நடுநிலை கல்வியை பரமக்குடி லுத்திரன் திருச்சபை வளாகத்தில் உள்ள TELC போர்டிங் நடுநிலைப் பள்ளியில் தொடர்ந்தார். அது அந்நாளில் உண்டு உறைவிட பள்ளியாக இருந்தது. அப்பள்ளியில் உள்ள விடுதியில் தனது தம்பி துரைராஜ் உள்ளிட்டவர்களோடு தங்கி பயின்றார். எப்போதும் பள்ளியில் இன்முகத்துடனும் படிப்பில் கெட்டிக்காரத்தனத்துடனும் விளங்கியதால் ஆசிரியர்கள் நன்மதிப்பை பெற்ற மாணவராக இருந்தார். எனவே ஆசிரியர்கள் அவரை அன்போடு நடத்தினர். இந்நிலையில் தலைமை ஆசிரியர் டேனியல் பீட்டர் உள்ளிட்ட ஆசிரியர்களின் வழிகாட்டுதலுடன் தேர்ச்சி பெற்ற இமானுவேல் சேகரனார் அவர்கள் ராமநாதபுரம் ஸ்வீட்ஸ் உயர்நிலைப் பள்ளியில் சேர்ந்து தமது உயர்கல்வியை தொடர்ந்தார். இந்திய குடியரசுத் தலைவராக இருந்த டாக்டர் அப்துல் கலாம் இதே பள்ளியில் பயின்று புகழ் பெற்றவர் என்பது குறிப்பிடத்தக்கது. சமூக நல்லிணக்க போராளி ஐயா இமானுவேல் சேகரனார் அவர்கள் நடுநிலை கல்வி பயின்ற பரமக்குடி TELC போர்டிங் பள்ளி புதுப்பிக்கப்பட்டது. தொடரும்.